Welcome to Education Time in Tamil, CBSE Class 11th Chapter 1 Part 3 Video. This is Physics, Technology and Society. In the topic of this topic, if you want to subscribe to this channel, click the bell icon and click the bell icon. Notification will be direct away. Okay, now we will talk about Physics, Technology and Society. First, Physics is a theory, a theory laws. So, scientists வந்து நிறைய தியரிய சொன்னாங்க, நிறைய லாஸ் வந்து உருவாக்குனாங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் எதுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய தேவை. ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒண்ணை வந்து பேசிக்கா வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது புது லா தியரம்ஸ் இதெல்லாம் வந்து பிசிக்ஸ்ல உருவாக்கிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ அப்ப அந்த லாஸ் தியரம்ஸ் இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டுட்டு போற ஒரு வழியா தான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது மூலமா நம்ம கொண்டுட்டு போனோம் பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு முறை மூலமா நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி, ஹியூமன்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரியான விஷயத்தை வந்து உருவாக்கணும். ஸோ அப்போ அதே நேரத்தில் ஹியூமன்ஸோட தேவைகள், அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமாச்சு, அவங்களோட தேவைகள் வந்து அதிகமாகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய வந்து கண்டுபிடிப்புகளை உருவாக்குறோம். ஓகே, ஸோ அந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக புது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒன்றையே நம்ம உருவாக்குறோம். இப்போ இருக்கிற முறை பார்த்தோம் அப்படின்னா, மக்களுடைய தேவை அதிகமாகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி புது புது மெத்தடில் நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு புது ஃபிசிக்ஸ் முறையே வந்து புது ஃபிசிக்ஸ் லாவையே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன ஆகுது, டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஒன்றை சார்ந்து இன்னொன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒன்றை பொறுத்து இன்னொன்று வந்து டெவலப் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் சொன்னது. ஆல் த்ரீ ஆர் இன்டர் கனெக்டட் இன் த ஃபிசிக்ஸ், டெக்னாலஜி அண்ட் ஹியூமன்ஸ். இது மூணுமே வந்து சொசைட்டி, இது மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஸோ ஃபிசிக்ஸில் உள்ள பேசிக் லாஸ் தியரம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி மூலமாக ஹியூமன்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டுபிடிப்புகளை கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ ஹியூமன்ஸோட தேவைகள் அப்படிங்கிறது என்ன ஆகுது, அவங்களோட நீட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணி நியூ இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி உருவாக்குறது எல்லாமே என்ன ஆகுது, ஒரு புது ஃபிசிக்ஸ் தியரமே உருவாக காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த சிம்பல். ஓகே, ஸோ இது மூணுமே அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஆல் த்ரீ ஆர் இன்டர் கனெக்டட், மூணுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஃபிசிக்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த நியூ டெக்னாலஜி. ஃபிசிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய டெக்னாலஜி உருவாக ஒரு முக்கியமான பேசிக் காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் சம்டைம் டெக்னாலஜி கிவ் ரைஸ் டு நியூ ஃபிசிக்ஸ். அதே நேரத்தில் மக்களுடைய தேவை அதிகமானதுனால டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஃபிசிக்ஸையே உருவாக்குது. ஓகே, ஸோ இப்போ புது ஃபிசிக்ஸையே ஒன்று உருவாக்குறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூணு தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில். இதில் மெயின் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி டெவலப் ஆனது 18th century ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அங்கே அந்த ஹியூமன்ஸோட தேவை என்னவா இருந்துச்சு, எப்போ எதனால 18th century டெக்னாலஜி வந்து ஃபஸ்ட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்குது, டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்று உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ வந்து 18th century இங்கிலாந்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது, தொழில் புரட்சி உருவாகுது. நம்ம சோஷியலில் நிறையா படிச்சிருப்போம். ஸோ இங்கிலாண்டில் வந்து தொழில் புரட்சி உருவாகுது. அவங்க உருவாக்குற பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஹியூமன்ஸ்க்கு வந்து தேவைப்படணும். ஸோ அவங்களுக்கு உபயோகப்படுத்தணும், அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸோட தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு பகுதி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் சொல்லியிருப்போம், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் அடங்கும். ஸோ அப்போ அந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் மூலமாக என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் என்ஜின் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹீட் என்ஜின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஈஸியாகுது. ஸோ வேகமான முறையில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அவங்க தயாரிக்கிற பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 15th century டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்று உருவாகுது.
அது ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் என்ஜின்னு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ட்வெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் என்ஜின் வந்து டீசல் என்ஜின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது இதை விட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஹீட் என்ஜினை விட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப எஃபிஷியன்சியாக இருந்துச்சு. ஸோ காஸ்ட்டும் வந்து ஓரளவு கம்மியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தோம். இப்போ இன்னமும் தாங்கி இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறது நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் என்ன ஆகட்டும் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி உருவாக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ அந்த டெக்னாலஜி மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஓகே, நம்ம இந்த டாபிக்கை பற்றி நான் போன வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு எந்த லெவலில் இருந்தோம், ஒரு பேர்டோட காலில் வந்து மெசேஜை கட்டி நம்ம அனுப்புகிற லெவலில் இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம். ஸோ வயர்லெஸ் அதாவது கேபிள்ஸ் இல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், 2G 3G அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெவலப் ஆகிட்டோம். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் வந்து ஒரு செகண்டில் ஒரு மெசேஜ் ஒருத்தருக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை டெவலப் ஆகிருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் மக்களுடைய தேவைகள் தான். ஸோ மக்களுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனும் 19th century, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் 19th century வருது. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் 19th century எதனால் உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம் அப்படிங்கிறத ரூதர்ஃபோர்டு வந்து ஆட்டமில் வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஃபிஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த வெளியில் வர எனர்ஜியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சு ஹேன் அண்ட் மெல்டன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் ஆட்டம் வந்து ஃபிஷன் பண்ணி நம்ம அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர எனர்ஜி மூலமாக பவர்ஸ் வந்து உருவாக்குறோம். ஸோ நமக்கு பவர் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ மக்களுடைய தேவைகள் அதிகமாகறாங்க. அப்போலாம் வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நமக்கு பவர் அதிகமாக தேவைப்படலை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பவர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற லெவலில் உருவாகிட்டோம். அதாவது எலக்ட்ரிசிட்டி, ஸோ அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம உருவாகிட்டோம். எந்த மிஷின் எடுத்தாலுமே இந்த எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்றா ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மறுபடியும் எங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கண்டுபிடிக்க ஆரம்பித்த ஒரு விளைவு தான் நியூக்ளியர் ஃபிஷன் பவர் ஸ்டேஷன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கல்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நியூக்ளியர் ஃபிஷன் பவர் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியரை ஃபிஷன் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற எனர்ஜியை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு வந்து பவர் கிடைக்கிது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்த லெவல் டெவலப் ஆகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான் சிப்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். இன்னைய வரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒன்று. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒன்று வந்து ஹியூமன் லைஃப்போட ஜாயின்டான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் சைஸ் கம்ப்யூட்டர். சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்சது வந்து ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கிற மாதிரியான கம்ப்யூட்டராக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்மால் சைஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் சிப்ஸோட இன்னோவேஷன் தான். இந்த சிலிகான் சிப்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸையும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு சின்ன சிப்பில் வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து காஸ்ட் கம்மியாகவே நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா, இதுவும் நம்ம முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அல்டர்னேட்டிங் எனர்ஜி. ஸோ அல்டர்னேட்டிங் எனர்ஜி நமக்கு ஏன் இப்போ தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு வந்து எனர்ஜி சோர்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே வருது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்லேருந்து நம்ம வந்து எனர்ஜி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எனர்ஜி சோர்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு எப்படி நம்ம எனர்ஜி எடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசித்தோம். அதனால் உருவானது டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது. இந்த சோலார் எனர்ஜி
கதிர்வீச்சு அப்படிங்கிறது மூலமா சோலார் செல்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கறது பிசிக்ஸ் பேசிக் காரணமா இருக்குது. ஸோ அப்ப பிசிக்ஸை யூஸ் பண்ணி அந்த சோலார் செல்ஸ் சோலார் பேட்டரியை உருவாக்கி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மூலமா எனர்ஜி எடுக்கிறோம். அதே மாதிரிதான் ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ பூமிக்கடியிலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஹீட் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய தேவைகள் அதிகமாக 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 நம்ம ஃபிசிக்ஸில் உள்ள பேசிக்ஸ் லாஸ் தியரம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமாக மக்களுக்கு வந்து நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை வந்து உருவாக்கி தரும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புது புது கண்டுபிடிப்புகள் நமக்கு கண்டுபிடிப்புகள்லாம் அதிகமாக தேவையாகுது. அதனால் நம்ம புதுசு புது முறையை வந்து பயன்படுத்துறது மூலமாக ஃபிசிக்ஸில் உள்ள நியூ ஃபிசிக்ஸை வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும், எப்படி ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் வந்து இது ரிலேட்டடாக சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து எதை வந்து மேஜராக வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க எந்த மாதிரியான ஃபிசிக்ஸை வந்து யூஸ் பண்ணி என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க அவங்க எந்தெந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம புக்கில் வந்து டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ரெண்டு டேப்லெட் காலமும் கொடுத்துருக்க சயின்டிஸ்ட் அவங்க கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் உங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னா சில ஒன் மார்க்ஸில் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பற்றி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிசிக்ஸ் டெக்னாலஜி அண்டு சொசைட்டி அப்படிங்கிறதுல வந்து இதுதான் மெயின் ரீசன், அது டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் டெக்னாலஜி சொசைட்டி இதை ரிலேட்டடான விஷயங்களை பார்த்தோம். ஸோ அதில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். ஒன்று மற்றதை உருவாக்குது அப்படின்னு சொன்னோம், அது உருவாக்குறதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சொசைட்டி, அதாவது சொசைட்டியில் உள்ள ஹியூமன்ஸ் தான், அவங்களுடைய தேவைகள் தான் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பழைய பேசிக்ஸ்லாம்ல புதுமையான ஃபிசிக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள். இந்த சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.